இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியல்ல வந்து ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும், எப்படியாச்சும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய திருப்பி பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்காதுங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எதிர்த்து நிற்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கல. தேமை அப்படின்னு இன்னைக்கு திருப்பி ஒரு எபிசோட். இந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தவொடனே எல்லாரும் இனியாவை எப்படி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுங்கிறத பற்றி ரொம்ப ஆர்வமாக பேசுகிறாங்க. பஸ்லலாம் அனுப்புனா வந்து அந்த டிரைவர் அந்த மற்ற குழந்தைங்களாம் ஏதாவது கேட்பாங்க, நம்ம குழந்தை மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிட்டாரு. அதனால எழில் பாதி நேரம், அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து செழியன், அப்புறம் முடியலன்னா கோபி அப்படின்னு இவங்களே மாற்றி கூட்டு போய் விட்டுட்டு கூட்டு வர போறாங்களாம். இந்த விஷயத்தெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு வேற நல்லா சாமி கும்பிட்டு கிளம்பமா அப்படின்னு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து, லட்டு ஒழுங்காக போய் படிக்கணும் அப்படின்னு இவர் வேறு எழில் அட்வைஸ் கொடுத்து, கோபி வந்து ஒழுங்காக மெதுவாக கூட்டு போ, சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல, இனியா நீ நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்த அப்படின்னா நானே உனக்கு நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருங்க அப்படின்னு திருப்பி செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சுது. இவ்வளோ விஷயத்தையும் வந்து பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பாக்யாவை கால் சம்மந்தமே எல்லாம் திட்டினாங்களே, அதை பற்றி யாரும் கவலைப்படல, ஏதோ ஈஸ்வரி மட்டும் போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி, உங்கள் அம்மா ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்கா, நான் தான் பண்ணியிருக்க மாட்டேன் கோபிக்கா கூட அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் சரி, செஞ்ச சாதனைக்கு இவங்களுக்கு என்ன கிஃப்ட் தரப்போறீங்க அப்படிங்கிறத கேட்டால் அது ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டானுங்க. ஸோ இதுக்கப்புறம் போகிற வழியில் எழில்கிட்ட வேற ரொம்ப வருத்தப்படுறாங்க, இனியா என்னன்னா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மாவுக்கு வந்து இப்படி ஆனது தான் அப்படின்னு, அதை வந்து நான் எழில் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. அவராச்சும் ஏதாவது சும்மா விடாமல் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் நாள் போக போக நமக்கு அது போர் அடிக்கவே ஆரம்பிச்சிடும் போல் இது இப்படியே போச்சுன்னா. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியா வந்து அந்த சிஸ்டர் கொடுக்க வேண்டிய மசாலா இன்னும் கொடுக்கல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு குழப்பத்திருக்காங்க. இதில் அவங்க அம்மா வேற வந்து கவிதா வந்து என்ன இனிமேல் என்ன சொல்லுவாளோ தெரில, மாதம் மாதம் நீ பணம் தரலனா அப்படின்னு அவங்க வேற ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி பாக்கியா ஒரு மாதிரி வெறுப்பான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, அதுதான் அவர் கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நமக்கே கத்துணும் போல இருக்குது. அவர் கோவப்பட்டா என்னம்மா, ஓன் வேலைமா அது, நீ கஷ்டப்பட்டு உருவாக்குனது, சண்டை போடுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. ஸோ இந்த பக்கம் வந்து ஸ்கூலுக்கு வேறு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு இனியாக போனால் அந்த ஹேமா அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டை வந்து டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவங்க மட்டும்தான் திருப்பி ஸ்கூலுக்கு திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா சந்தோஷம் திருப்பி வந்துட்டாரு. எப்படின்னு கேட்டால் அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் பிக் ஷாட்ஸாக நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கான், உடனே வாங்கி இடத்த கொடுத்து வந்துட்டாங்களாம். அவர் பேச ட்ரை பண்ணும்போது இனியா பேச மாட்டேன், இந்த அண்ணன் நமக்கு என்ன பேச வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்கிறதோட முடிச்சிட்டானு. யாரும் இந்த மாதிரிலாம் போய் பேசக்கூடாது அப்படின்ட்டு. இது பேசுறது பேசாதுங்கிற விஷயம் இல்லை, அதுலேருந்து என்னென்ன தவறுகள் செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம், அதை தான் பேசி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸாக உங்களுக்கு நார்மலான ஆட்கள் இருக்கலாம், உங்கள் காலேஜ் ஸ்கூலில் படிக்கிறவங்க நீங்கள் பேசுறது கொள்வது அந்த சமயத்தில் இருக்க பப்பி லவ் அதுக்கான விஷயங்கள் வேறு, ஆனால் அதை எப்படி நெகட்டிவான சைடில் கொண்டு போகுதோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இது வந்து லைட்டாக எதுவும் மேல பேசி இனிமேல் அந்த கேரக்டர் யாருக்கும் ஒத்து வரலங்கனால சந்தோஷ் கேரக்டர் இதோட முடிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக பாக்கியா என்ன முடிவு பண்ணுவாங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவில் வந்து எழில் வேறு அமிர்தா கூட ஒரு லவ்லாம் பண்ணிகிட்டு இருக்க அளவு ஆரம்பிக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நாள் திருப்பி அவங்க வீட்டுக்கு வரேன், நீங்கள் அந்த படத்தை என் வீட்டில் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இவங்க வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் இல்லைங்கிறாங்க, இவங்க வீட்டில் வந்து அதே மாதிரி இவங்க அம்மா அப்பாங்கிறவங்க சொல்கிறவங்களும் ஒரிஜினல் அம்மா அப்பா மாதிரி தெரில. ஸோ இவங்க சைடில் என்னென்ன குழப்பங்கள் இருக்க போதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓவராலாக பாக்கியா கோவமே படாமல் இப்படி தேமான்னு இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கோவம் வருதா, உங்களுக்கு அட்லீஸ்ட் எழிலாச்சு யாராச்சும் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்களா, யாருமே எதுவுமே பண்ணலங்கிறது வெறுப்பாக இருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.